மாலோவீஸ் லிக்விட் கேம் டிரான்ஸ்ஜெண்டருக்கான பிரத்யேக ஃப்ரீ ஒர்க் ஷாப் வரும் செப்டம்பர் 26 தேதி எல்லி ஸ்டுடியோ நுங்கம்பாக்கத்தில் நடைபெற இருக்கிறது. ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு சேஸ் வாக் யூடியூப் சேனல். திஸ் இஸ் வினு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக எப்படி கேர்ள் பண்ணுறது. நார்மலாக எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கும். ஸோ அந்த ஹேரில் வந்து எந்த ஒரு ஸ்டைலுமே நம்ம பண்ண முடியாது. எப்பவும் ஃப்ரீ ஹேராக விடுவோம், இல்லைனா பின்னி போட்டுப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அக்கேஷன்ஸ்க்கு இல்லை ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு, காலேஜ் கோயிங்ஸ்க்கு அந்த மாதிரி போகும்பொழுது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்படி வீட்லேயே சிம்பிளாக கேர்ள் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹேர் வந்துட்டு நீங்கள் தலை குளித்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் இந்த மாதிரி வெட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 25% வெட் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து செல்ஃப் கர்ல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அயனிங் மிஷின் வச்சுக்கோங்க. நார்மலாக அயனிங் மிஷின் உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும், இந்த மாதிரி அயனிங் மிஷின் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அயனிங் மிஷின் எடுத்து கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அர்கன் ஆயில் தேவைப்படுது. ஏதாவது ஒரு அர்கன் ஆயில் வாங்கிக்கோங்க. அந்த அர்கன் ஆயிலில் கொஞ்சமாக ஒரு 2 drops நீங்கள் கையில் எடுத்து அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 drops எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் உங்களோட பாம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் போர்ஷனை வந்துட்டு இப்படி எடுத்துருங்க. பேக்கில் இருக்கிற அந்த ஹேரை மட்டும் முன்னாடி எடுத்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம கேர்ள்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் ஹேரை பண்ணலாம். ஸோ பேக்லேருந்து தான் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அயனிங் மிஷின் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரீஸ் கொடுத்துருப்பாங்க. 230 degrees வரைக்கும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதில் வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து 210 degrees நான் எடுத்திருக்கேன். என்னோட ஹேருக்கு வந்து 210 வந்துட்டு கரெக்டாக இருக்கும். தின் ஹேர், ஃபைன் ஹேராக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 210 வைங்க. இல்லை ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு 230 வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரேஷியோஸ் இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஆரோ மார்க் இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுனாலும் அதை பண்ணிக்கலாம். இப்போ நான் 210 வச்சு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ஹேரை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணி எதுவும் டேங்கிள்ஸ் இல்லாமல் ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்னர் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்னர்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக கர்ல் பண்ணலாம். ஸ்ட்ரைட்னரில் இப்போ நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. மினி ஸ்ட்ரைட்னர் இருக்குது, அது இல்லாமல் பிராண்டடாகவே இருக்குது. நீங்கள் எது வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி ஒரு 2 தடவை இப்படி புல் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணிக்கிட்டு ஸோ அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஏன்னா இது வந்து மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே மட்டும் என்கர்ல்ஸ் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ அகெயின் நான் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அகெயின் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 times இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேர்ள்ஸ் வந்து எண்டில் மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா இப்படி சுற்றி விடுங்க. சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸ் அப்படியே ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அடுத்த செக்ஷன் எடுக்கிறேன். ஸோ நம்ம பேக் போர்ஷன்ஸ் நான் வந்து கேர்ள்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே பேக்கில் போட்டுட்டு இப்போ நான் ஃப்ரண்ட்டில் அந்த சைட்ஸில் இருக்கு இல்லையா, அந்த ஹேரை மட்டும் நான் வந்துட்டு கேர்ள் பண்ண போகிறேன். ஹேர் கீழே வந்து விழாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு கிளிப்பை போட்டு இப்படி செக்யூர் பண்ணிக்கிறேன். நார்மல் கிளிப் கூட வந்து கேட்ச் கிளிப் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது இந்த இதையே 2 pieces பிரிச்சிருக்கேன். பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா
ஜஸ்ட் இப்படி கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஹேரை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஸோ நல்லா எண்ட் வரைக்கும் வந்துடுங்க. எண்ட் வரைக்கும் வந்து நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிக்கிட்டு திருப்பி அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த கேர்ள்ஸ் செட் ஆகும். எந்த தூரத்துக்கு உங்களுக்கு கேர்ள்ஸ் செட் ஆகணுமோ அது வரைக்கும் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும்ட்டு பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வெறும் எண்ட்ஸில் மட்டும்தான் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்படி டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் வந்து ஈஸியாக நல்லா தெரியும். அகெயின் ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடுங்க. ஒரு அயனிங் மாதிரி பண்ணிட்டு வச்சிருங்க. ஹேரில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கேர்ள்ஸ் வந்துடும். சி செக்யூர் பண்ணி வச்சுருக்க போர்ஷனை, ரிமைனிங் போர்ஷனை நான் கம்ப்ளீட்டாக பண்ண போகிறேன். இதையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து டிவைட் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கேர்ள்ஸ் முடிச்சிட்டேன். கேர்ள்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு வேவியாக நல்ல பவுன்சியாக ஒரு லுக் கொடுக்குது. இது வந்து அக்கேஷனுக்கு ஈவெண்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு லுக்கில் போகும்போது டிஃப்ரெண்ட்டாகவே என்னோடய ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லுக் சேஞ்ச் பண்ணி காட்டுது. ஸோ இது இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு நம்ம ரெகுலராக ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்துட்டு இன்ஸ்டன்ட் கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர், உங்களோட ஃபேஸ் லுக் நல்லா சேஞ்ச் ஆகுது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே பியூட்டி கான்ஷியஸாக சப்ஸ்கிரைப் டு சேஸ்வர்.